அனைவருக்கும் வணக்கம். நம்ம வாழ்க்கையில நம்ம பல்வேறு முயற்சிகளை எடுத்துட்டு இருப்போம். அந்த முயற்சிகள்லாம் எப்படா பலன் கிடைக்கும் அப்படின்னு நீங்க எல்லாருமே ஏங்கிட்டு இருப்பீங்க. அதுக்கான ஜாதக ரீதியான சில விஷயங்களை நம்ம வந்து சரி செய்யும் போது உங்களுக்கான அதிர்ஷ்ட நேரம் ஆரம்பமாகும். அந்த வகையில ஸ்ரீ ஸ்வர்ணலட்சுமி ஜோதிட நிலையத்துல இருந்து ஜோதிட நிபுணர் திரு சந்தானஜி அவர்கள் பல்வேறு வருடங்களா வந்து ஜாதகத்துறையில தனக்கென ஒரு தனி முத்திரையை பதிச்சிருக்காரு. அவர் வந்து இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கான சந்தேகங்களை வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு. இது வந்து ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட நிகழ்ச்சி, ஏற்கனவே வந்து காலர்ஸ் கால் பண்ணி பேசியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து நீங்க போன் மூலமாவே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், நான் சந்தானஜி பேசுறேன். ஸ்ரீ ஸ்வர்ணலட்சுமி அம்மாவுடைய ஆசீர்வாதத்துல இந்த அடியனுக்கு ஜோதிடம் வந்து தெளிவாகவும் துல்லியமாகவும் சொல்றதுக்கு அம்பாவுடைய அனுகிரகம் இந்த அடியனுக்கு கிடைச்சிருக்கு. 25 வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கேன் நான். பொதுவாக வந்து உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், இந்த விஷயங்களை நீங்கள் சொன்னாவே உங்களுடைய பிரச்சனை என்னன்றதை துல்லியமாக தெளிவாக பல வருஷமாக நான் இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன். நிறைய நேயர்கள் வந்து என்கிட்ட பயனடைஞ்சிருக்கிறாங்க, நீங்களும் பயனடையணும். உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர் சொன்னீங்கன்னா உங்களுடைய ஜாதக பலனை மிக துல்லியமாக தெளிவாக 2 நிமிஷத்தில் சொல்லக்கூடிய ஆற்றல் அம்பாள் எனக்கு கொடுத்துருக்காங்க. பொதுவாக உங்களுடைய ஜாதகங்களில் அதிர்ஷ்ட நேரம் எப்போ ஆரம்பிக்குது, சில விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கிறது, அப்புறம் உடல் ரீதியாக, மன ரீதியாக சில பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அதுக்கு ஜாதக ரீதியாக தெளிவான துல்லியமான பதில், அதுக்கு நிவர்த்தின்றது பரிகாரம் மூலியமாக நம்ம செஞ்சு கொடுக்குறோம். அம்பாளுடைய அனுகிரகத்தில் எல்லாமே எல்லாருக்கும் நல்லது நடக்கணும், பயனடையணுன்றது இந்த அடியனுடைய எண்ணம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. எங்க இருந்து கால் பண்றீங்க? ஓகே, பிறந்த தேதி சொல்லுங்க, பிறந்த நேரம் சொல்லுங்க, யாருக்கு ஜாதகம் கேட்க போறீங்கன்னு சொல்லுங்க. 13/6/2019. ஓகே. ஓகே. நேரம் 10:28. குழந்தையோட பேர்? பிறந்தது வியாழக்கிழமை. துலா ராசி, சுவாதி நட்சத்திரம், மகர லக்னமா? ஆமா. குழந்தை வந்து ராகு திசையில பிறந்திருக்கு. கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனம் தேவை. உடம்பு ஓவர் ஹீட் ஆகும், அந்த மாதிரி ஆகுதா? குழந்தைக்கு உஷ்ண சம்பந்தமா தொந்தரவு வருதா? ஆமா, அது பாத்தீங்கன்னா எல்லாம் நார்மலா இருக்கும். மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போவீங்க. இதே தான் நடந்துட்டு இருக்கும். இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன வழியும் பாத்தீங்கன்னா சர்ப்ப கிரகங்களுக்கு சாந்தி பண்ணணும். சர்ப்ப கிரகங்கள் இருக்கு இல்லையா கோவில்ல, ஆலமரத்து கீழே வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சிலைகளுக்கு நீங்க அபிஷேகம் அர்ச்சனை பண்ணணும். இப்ப தற்சமயத்துக்கு துர்கை அம்மன் வழிபாடு பண்ணுங்க வீட்டுல இருந்து, சரிங்களா? இப்ப இந்த ராகு திசையால உங்களுக்கு வருமானம் ரொம்ப பாதிக்கும். கடன் தொல்லாம் ஏற்பட்டிருக்குமே இந்த 6 மாசத்துல, எல்லாமே வந்து இந்த ஜாதகத்தை வச்சுதான் சொல்றேன், சரிங்களா? இதுக்கு பரிகாரம் பண்ணீங்கன்னா நல்லாவே சரியாயிடும். ரொம்ப டீட்டெயிலா பேசணும்னா இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு என்னை தொடர்பு கொள்ளுங்க. ஸ்ரீ சொர்ணலட்சுமி அம்மன் அருள் எல்லோருக்கும் பரிபூர்ணமா கிடைக்கட்டும். அக்ஷயா அக்கா, எனக்கு மன கஷ்டமும் பண கஷ்டமும் உடனே தீரணும், அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுக்கா. வினோ, அதுக்குதான் ஸ்ரீ சொர்ணலட்சுமி ஜோதிடம் இருக்கே, இப்பவே என் அக்காவையும் என் அக்கா வீட்டுக்காரையும் கூட்டிட்டு போறேன். ஸ்ரீ சொர்ணலட்சுமி ஜோதிட நிலையம். உடனே ஸ்ரீ சொர்ணலட்சுமி ஜோதிட நிலையத்துக்கு வாங்க, ஜோதிட நிபுணர் சந்தானஜி உங்களுக்கு நல்ல வழியை காட்டுவாரு. ஸ்ரீ சொர்ணலட்சுமி ஜோதிட நிலையம், எண் 9, பிள்ளையார் கோவில் தெரு, மகாமாரியம்மன் கோவில் பின்புறம், வேலப்பாடி பஸ் ஸ்டாப், வேலூர். செல் 9159144963 மற்றும் 7708135963. உங்க வாழ்க்கையில மாற்றத்தையும் ஏற்றத்தையும் அடைய சரியான வழி ஸ்ரீ ஸ்வர்ணலட்சுமி ஜோதிட நிலையம். வணக்கம்மா, யார் இங்க இருந்து பேசுறீங்க? ஆறு வயசுக்கு அப்புறம் கல்வி ரொம்ப சிறப்பா இருக்கும். இப்ப நடக்கிற திசை பாத்தீங்கன்னா புதன் திசையில சுக்கர புக்தி போயிட்டு இருக்கு.
2023 ஜூலை வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். சுமாரா இருக்கும்னா நிறைய விரைவு செலவுகள், கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனைகள் அதெல்லாம் கொடுக்கும். பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்லை. இப்ப குடும்பத்துல நிறைய விரைவு செலவுகள் ஏற்படுதா? என்ன, சுக்கிரன் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சிம்ம லக்னத்துக்கு பாதகமான கிரகம் சொல்லி. அவர் உச்சமா இருக்காரு. உச்சமா இருக்காருன்னா பலமா இருக்காருன்னு அர்த்தம். பாதகமான கிரகம் பலமா இருக்கும் போது நமக்கு பாதகங்களை தான் கொடுக்கும், சரிங்களா? ஸோ ஏதோ ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, குருவுடைய பார்வையில் இருக்கிறதால அந்த பாதகம் உடைய வீரியம் குறையும், சரிங்களா? அதாவது வீரியம்ன்றது கெடுதல்கள் குறையும், சரிங்களா? அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும்னா, வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி வழிபாடு, நவகிரகத்தில் சுக்கர வழிபாடெல்லாம் பண்ணணும். அப்போதான் உங்கள் வீட்டில் செல்வம் தங்கம், நீங்கள் சம்பாதிக்கிறது பிரயோஜனமான செலவாக இருக்கும், சரிங்களா? மேற்கொண்டு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச பிறகு நீங்கள் கால் பண்ணுங்கள். நேர்கள் உங்களுடைய விவரங்களை இன்னும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9159144963 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஜாதக பலன்களை இன்னும் விரிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்க பேர் சொல்லுங்கம்மா, டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. தனுசு ராசி மூல நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்காங்களா? கொஞ்சம் படப்படன்னு பேசுவாங்களே. 2022 ஜூன் மாதத்துக்கு அப்புறம் 15 வருஷம் அவங்க ஜாதகம் நல்லா இருக்கும். இப்ப நடக்கிற ஜாதகம் வந்து சூரிய திசை, 3 பேருக்கு நேரம் சரியில்லை. முதல்ல அவங்க அப்பாவுக்கு நேரம் சரியில்லை. அடிக்கடி உடல் ஆரோக்கியம் பாதிக்கும், கடன் பிரச்சனை ஏற்படுதா? ரெண்டாவது பிரச்சனை, இந்த பொண்ணுக்கு இடது கண் பிரச்சனை வருதா? மூணாவது பிரச்சனை, அடிக்கடி பயம் ஜாஸ்தியா இருக்கும், சரியான நேரத்துல தூங்க மாட்டாங்க. ஆமா, 3 விஷயம் எவ்வளவு கரெக்டா சொல்லியிருக்கேன் பாருங்க. இந்த ஜாதகத்துக்கு என்ன பரிகாரம் பண்ணா இந்த பய உணர்ச்சி, தகப்பனாருக்குடைய உடல் ஆரோக்கியம், முக்கியமாக பொருளாதாரம், இதெல்லாம் எப்போ சிறப்பாக வரும்ன்றத இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு நான் தெளிவாக உங்களுக்கு ஃபோனில் சொல்கிறேன், சரிங்களா? ஆனால் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. எதிர்காலத்தில் வரக்கூடிய சந்திர மகாதிசை ரொம்ப சிறப்பாக இருக்கும். 2022 ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வருது. சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், 17 வருஷம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த பாப்பாவுக்கு சூரிய திசை சிறப்பா இல்ல, தகப்பனாருக்கும் சரியில்லை. அதான் இந்த 3 விஷயம் பிரச்சனைகள் தீர்ந்த அவங்களுக்கு, கண் பிரச்சனை, தகப்பனாருக்கு பொருளாதார பிரச்சனை, இந்த ஜாதகருக்கு பய உணர்ச்சி, அதாவது நேரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க, நேரத்துக்கு தூங்க மாட்டாங்க. ஸோ இந்த உணவு பழக்கத்தையும், சரியான நேரத்துல தூங்கக்கூடிய விஷயங்களும் ஒரு மனிதனுக்கு இருந்தாதான் அவன் ஆரோக்கியமா இருப்பான், சரியா? உங்க மகளுக்கு நல்ல திருப்திகரமா பரிகாரம் நான் சொல்றேன். நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு தொடர்பு கொண்டு என்கிட்ட பேசுங்க. அதாம்மா, அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் செட் ஆகும். ரொம்ப துல்லியமா சொல்லணும்னா, செப்டம்பருக்கு மேல குரு முறையா கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதிசாரம்ன்றதை விட குரு முறையா பயிற்சி ஆன பிறகு செப்டம்பர்ல இருந்து பிப்ரவரி மாதத்துக்குள்ள உங்க மகளுக்கு வரன் முடியும். இந்த பாப்பாவுக்கு அதுதான்மா நான் சொல்றத நல்லா கவனிங்க. ஜாதகத்துல சூரிய திசை சிறப்பா இல்லை, ராகு கேது பிடியில கிரகங்கள்லாம் இருக்கு, நல்ல விஷயங்கள் தடுக்கும், பங்கப்படும். இன்னைக்கு முடிய வேண்டிய விஷயம் நாளைக்குன்றது அடுத்த மாசமோ அடுத்த வாரமோ முடியும், தாமதப்படும். சோ அதுக்குதான் பரிகாரம் பண்ணணும்னு சொல்றேன் நான். அந்த பரிகாரம்ன்றது கோவில் பரிகாரம், நீங்க இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு கேட்டு தெரிஞ்சுக்கீங்க. ஸ்ரீ சொர்ணலட்சுமி ஜோதிடம், உடனடியாக திருமணம் நடைபெறவும், பகை விலகி பணம் சேர்ந்து குடும்ப குழப்பத்திலிருந்து விடுபடவும், குழந்தை பாக்கியம் பெறவும், வீடு மனை வாங்கவும், தொழில் வளம் பெருகவும், நல்லதொரு வேலை கிடைக்கவும், கலைத்துறையில் பிரகாசிக்கவும், ஜாதகம், கைரேகை, எண்கணிதம், பிரசன்னம் பார்த்து சிறந்த கணிப்பில் தெளிவான தீர்வினை பெற்று மகிழ்ச்சியான வாழ்வினை உடனே தொடங்க சிறப்பு ஜோதிடர்
திரு சந்தான ஜி எம்ஏ அவர்களை நேரில் சந்தியுங்கள். ஸ்ரீ சொர்ணலக்ஷ்மி ஜோதிடம், எண் 9 பிள்ளையார் கோயில் தெரு, மகா மாரியம்மன் கோயில் பின்புறம், வேலப்பாடி பஸ் ஸ்டாப், வேலூர். செல் 9159144963 அண்ட் 7708135963. நேரம் காலை 10 மணி முதல் மாலை 7 மணி வரை, ஞாயிறும் உண்டு. சென்னையில இருந்து பேசுறீங்க. 22 வயசு ஆகுது. விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரம் புதன் கிழமையா? சரி, ஒரு விஷயம் சொல்ற, தப்பா நினைச்சுக்காதீங்க. பேருதான் இளவரசனா இருக்கீங்க, பேருதான் சுக்கர தசை நடக்குது. ஒண்ணு இல்லையே, இளவரசனா இல்லையே. சுக்கர தசை 2018 நவம்பர் மாதத்துல இருந்து சரியில்லை, கரெக்டுங்களா? என்னென்ன பிரச்சனை வந்திருக்கும் சொல்றேன். பெண்களால பிரச்சனை வந்திருக்கும். ஒரு பெண்ணை இஷ்டப்பட்டு லவ் கட்டாச்சிங்களா? வேற காஸ்ட் தானே அவங்க? பாருங்க, இங்க இருந்து எவ்வளவு துல்லியமா சொல்றேன் பாருங்க. உங்களுடைய ஜாதகத்துல வந்து தொழில் ஸ்தானம் கூட ரொம்ப பாதிச்சிருக்கும். வேலை விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லாங்ல தான் கிடைக்கும் வேலை. கிடைச்ச வேலைக்கு நீங்க போன அங்க வந்து நிறைய எதிர்பார்க்க கூடாது. நிறைய எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க அப்புறமா வாங்க அப்படின்னு ரெசியூம் வாங்கி வச்சுட்டு உங்களை அனுப்பிடுவாங்க, சரிங்களா? உங்களுடைய ஜாதகத்துல 3 விஷயத்த நீங்க கட்டுக்கோப்பா வச்சிருந்தீங்கன்னா வாழ்க்கையில முன்னுக்கு வரலாம். முதல் வந்து சோம்பலுக்கு இடம் கொடுக்க கூடாது. நீங்க அதிகமா சோம்பலா இருப்பீங்க, கரெக்டா? நேரத்துக்கு எந்திரிக்கணும், நேரத்துக்கு சாப்பிடணும், அதான் சோம்பலுக்கு இடம் கொடுக்கறது. ரெண்டாவது, பெண்கள் விஷயத்துல தேவையில்லாம போய் மாட்டிக்க கூடாது. மூணாவது, வேலை செய்யற இடத்துல எல்லாருக்கூடையும் சகஜமா பழகணும். அங்க வந்து நீங்க ஆர்குமெண்ட் பண்ணுவீங்க வேலை செய்யற இடத்துல, அதனாலயே உங்க வேலை வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கும், சரிங்களா? இந்த 3 விஷயத்த கடைபிடிங்க, வெற்றி உறுதியா கிடைக்கும். அம்மாவுக்கு உடல்நல பாதிச்சுதா? அவங்களுக்கு பாத்தீங்கன்னா முட்டி சம்பந்தப்பட்ட இடத்துல எதனா காயம் ஏற்பட்டதா? சரி, இப்போ இதுல எப்ப நீங்க நல்லா ஷைன் ஆவீங்கன்னு சொல்றேன். 2023 நல்லா ஊருக்கு தெரியற மாதிரி வருவீங்க, நல்லா ஃபெமிலியர் ஆவீங்க. 23 ஜூனுக்கு மேல நிச்சயமா ஸ்போர்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. நான் முதல் சொன்ன 3 விஷயத்தை கடைபிடிக்கணும், அதாவது பிராக்டிஸ் பண்ணணும், நெட் பிராக்டிஸ் அதிகமாக பண்ணணும். ஏன்னா உங்ககிட்ட எல்லா திறமையும் இருக்கு, அதிர்ஷ்டங்கள் மட்டும் கம்மியாக இருக்கு. அந்த அதிர்ஷ்டத்தை வர வைக்கிறதுக்கு தான் நீங்கள் இறை வழிபாடு பண்ணணும், சோம்பலுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா இதுக்கு உண்டான பேமெண்ட்டை நீங்கள் கூகுள் பேயில் அனுப்பிட்டு என்ன அப்புறமா நீங்க தொடர்பு கொள்ளலாம், சரிங்களா? நம்மளுடைய ஸ்ரீ சுவர்ணலட்சுமி ஜோதிட நிலையத்துல ஒரு நபருக்கு ஜாதகம் பார்க்க கட்டணம் வெறும் 300 ரூபாய் மட்டுமே. நீங்க போன் மூலமாவே உங்களுடைய ஜாதகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் 9159144963 அப்படிங்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஜாதக பலனை, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உறவுகளை தெளிவா சொல்லி நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீ சுவர்ணலட்சுமி ஜோதிடம், நான் திவ்யா. என்ன ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நான் சொன்ன மாதிரி நம்ம ஜோதிடர் சந்தானஜி அவங்களை போய் பாத்தீங்களா, உங்க பிரச்சனைக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு சொல்லிருப்பாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்கள கொஞ்சம் பேரு போலாமா வேணாமா, இல்ல இப்ப போலாமா நாளைக்கு போலாமான்னு ஒரே யோசனையாவே இருக்கீங்களா? நம்ம ஜோதிடர் குழந்தை இல்லாத பல தம்பதிகளுக்கு ஜோதிடத்தை கணிச்சு குழந்தை வரத்தை தரக்கூடிய கைராசியானவர். பல தடங்களால கல்யாணமே ஆகலன்னு வருத்தத்தோட இருக்கிறவங்களுக்கு ஜாதகம் பார்த்து உடனே கல்யாணமாக நிவர்த்தி செஞ்சு கொடுக்கறாரு. பல வேலை இல்லாத இளைஞர்களோட இருண்ட வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை தந்துட்டு இருக்காரு. தொழில் ரீதியா நஷ்டத்தையும் கடன்களையும் மட்டும் அனுபவிக்கிறவங்களுக்கு நல்ல வழி காட்டுவாரு. அது மட்டும் இல்லாம தீராத பகை, பிள்ளைங்களோட படிப்பு, கலைத்துறை சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லி நல்ல வாழ்க்கைய அமைச்சு தருவாரு. சோ இது மாதிரி உங்க வீட்டுல இருக்க எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல வழி காட்டுவாரு. உடனே நீங்க ஸ்ரீ சுவர்ணலக்ஷ்மி ஜோதிட நிலையத்துக்கு போங்க, நம்ம ஜோதிடர் சந்தானஜி அவங்கள போய் பாருங்க, உங்க பிரச்சனை எல்லாம் தீரும், சந்தோஷம் தானா வரும். சிறப்பு ஜோதிடர் திரு சந்தானஜி எம்ஏ அவர்களை நேரில் சந்தியுங்கள்.
ஸ்ரீ சுர்ணலட்சுமி ஜோதிடம், 9 பிள்ளையார் கோவில் தெரு, மகாமாரியம்மன் கோவில் பின்புறம், வேலப்பாடி பஸ் ஸ்டாப், வேலூர். ஓகே, 1989. பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா. பிறந்த நேரம் வந்துட்டு காலையா மதியமா? கோவங்கள்லாம் அதிகமா இருக்கும், பிடிவாதம் அதிகமா இருக்கும். கணவன் மனைவி சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படுதுங்களா? இதுக்கு முன்னாடி இருந்தது. 2020 மே மாதத்துக்கு அப்புறம் அவருக்கு இடம் மாற்றம் ஏற்பட்டதா? சரி, அவருடைய ஜாதகம் எப்ப ரொம்ப சிறப்பா இருக்குன்னா, குரு திசையில சனி புக்தி 2022 மே மாதத்துக்கு அப்புறம் ஒரு 10 வருடம் ரொம்ப சிறப்பா இருக்கு. 2024 வீடு வாசல்லாம் அமையக்கூடிய அமைப்பு இருக்கு. 22 ஜூன் சனி புக்தியில வந்து தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இவர் கூட சகோதரிங்க கட்டாயமா இருக்கணுமே. சகோதரிங்க இருக்காங்களா? ரெண்டு பேரா மூணு பேரா? அதுல ரெண்டு பேர் ரொம்ப நல்லா இருப்பாங்க, மீதி ரெண்டு பேர் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு ஜாதகம். இப்ப இவரை பத்தி என்ன கேட்கணும்? சரி, நான் சொல்றேன், அதாவது இவருடைய ஜாதகத்துல 3ம் இடம் 6ம் இடம் சொல்லக்கூடிய திசை தான் நடக்குது. 6ம் இடம்ன்றது ருணரோக சத்ரு வியாதி எதிரி கடன் பிரச்சனை எப்படிப்பட்ட வியாதி வரும் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த திசை தான் நடக்குது. அதுவும் இல்லாமல் சனி சுக்கரனோட இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் கொடுக்கும். இவருடைய உடல் நிலை எப்படி இருக்குன்னா, ஒன்று ஓவர் ஹீட் ஆகிடும், திடீர்னு ஓவர் கோல்ட் ஆகிடும், இப்படிதான் வரும் பிரச்சனை. இதுக்கு ஒரே வழி என்னன்னா சித்த வைத்தியம்தான். நீங்க சித்தா மெடிசன் சாப்பிட சொல்லுங்க, மெயினா காய்கறிகள் அதிகமா சாப்பிட சொல்லுங்க. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தைராய்டு பிரச்சனை கூட இருக்கணும், அது டெஸ்ட் பண்ணுங்க. T3 T4 சொல்லுவாங்க, அந்த T3 T4 செக் பண்ணா தெரிஞ்சிடும், சரிங்களா? அப்புறம் அவருக்கு அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கா? ஸ்கின் அலர்ஜி? அதான் கட்டாயமா அலர்ஜியில் நிறைய வகைகள் இருக்கு. சில பேருக்கு ரேஷஸ் வரும், சில பேருக்கு வந்து இந்த சைனஸ் ப்ராப்ளம், எல்லாமே வந்து அலர்ஜி ப்ராப்ளம் தான். மெயினாக வந்து சந்திரன் வந்து அஷ்டமத்தில் உட்கார்ந்துருக்கும் போது அடிக்கடி வந்து கோல்டு சம்பந்தமான ப்ராப்ளங்கள் அதிகமாக இருக்கும். இவருடைய நட்சத்திரமே ரோகிணி நட்சத்திரம். ஸோ அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணுன்னா, கும்பகோணத்தில் திங்களூர் சொல்லுவாங்க, அதாவது சந்திர ஓரையில் பரிகாரம் பண்ணால் நல்லது. நவ கிரகத்தில் திங்கக்கிழமையில் சந்திர ஓரையில் பண்ணணும், இல்லை கும்பகோணத்தில் திங்களூருக்கு போய் பண்ணணும். அதே மாதிரி வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்திக்கு நெய் விளக்கு போடணும், 2 திரி போட்டு ஏற்றணும். 3வது, நம்ம நினச்ச காரியம் நடக்கணும், உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், செல்வம் சேரணும், எதுலேயும் வெற்றி கிடைக்கணும்னா ஒரே பரிகாரம் தான், ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை போட்டு வெண்ணெய் காப்பு போடணும், உடம்பு பூரா போடணும். வெண்ணெய் காப்பு உடல் ஃபுல்லாக போட்டிங்கன்னா ஆஞ்சநேயருடைய அம்சம் வந்து, அதாவது அவருடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். சனிக்கிழமையில் இது செய்யணும். குறிப்பாக இவர் 9 பத்திர ராகு காலத்தில் இது செஞ்சாருன்னா அவருக்கு உடனே பலித்தம் கிடைக்கும். அதே மாதிரி சனி காயத்ரி மந்திரம் சொல்ல சொல்லுங்க. இதெல்லாம் செஞ்சாருன்னா அவருடைய ஜாதகம் ரொம்ப வெற்றியாக இருக்கும். மேற்கொண்டு நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கங்க. ஸ்ரீ சொர்ணலட்சுமி ஜோதிடம். நான் டாக்டர் திவ்யா. நான் டாக்டரா இருக்கலாம், பட் என் ஃபேமிலியிலையும்
ப்ரொஃபஷன்லயும் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ். டெய்லி டெய்லி ஒரே போராட்டம் தான். நல்லா போயிட்டு இருந்த லைஃப் ஏன் இப்படி ஆச்சுன்னு எனக்கு சுத்தமா தெரியல. அப்பதான் ஜோதிடர் சந்தானஜி அவங்கள போய் பாருன்னு அம்மா சொன்னாங்க. நான் டாக்டர், நான் போய் ஜோதிடத்தை அதுல எனக்கு துளியும் நம்பிக்கை இல்ல. சரி, அம்மா ரொம்ப வற்புறுத்துறாங்களேன்னு போய் பார்த்தேன். என் ஃபேமிலியில உள்ள பிரச்சனை, அதுக்கான காரணம், அதை எப்படி சரி செய்யறது, எப்ப சரியாகும், எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு சொன்ன போதுதான் சந்தானஜி அவங்களோட ஜோதிடத்தின் மகத்துவம் எனக்கு புரிஞ்சது. ஜாதகம், கைரேகை, எண்கணிதம், பிரசன்னம் பார்த்து ஜோதிடத்தை சரியா கணிக்கணும்னா ஸ்ரீ சொர்ணலட்சுமி ஜோதிட நிலையத்துக்கு போய் நம்ம ஜோதிடர் சந்தானஜி அவங்கள நம்பிக்கையோட பாருங்க. நல்லது சொல்லுவாரு, பிரச்சனை எல்லாம் தீரும், சந்தோஷம் தானா வரும். 12 7 ஓகே, ஜூலை 12ங்களா? 92 ஓகே. பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா. 28 வயசு முடிஞ்சு 29 வந்திருக்கு. விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமையா? 2012-13 எதனா ப்ராப்ளம் நடந்ததா? 2018-19 ஏதாவது பெண் விஷயத்துல மாட்டிக்கிட்டாரா? சரி, நான் இங்க இருந்து கண்டுபிடிச்சிருக்கேன் பாத்தீங்களா. சரிங்களா, இப்ப உங்களுடைய பையனுடைய ஜாதகத்துல திருமணம் வந்து பொருத்தம் பார்த்து பண்ணணும். முக்கியமா யோனி பொருத்தமும் 7ஆம் இடம் பொருத்தமும் ரொம்ப ஜாகிரதையா பார்த்து பண்ணணும். என்ன காரணம் சொல்றேன், எந்த விஷயத்திலுமே திருப்தி பட மாட்டாரு. அப்படி இருக்காரா? அதே மாதிரி ஆடம்பரமா செலவு பண்ணணும் நினைப்பாரு, கரெக்டுங்களா? எல்லாமே வந்து ஆடம்பரமா செலவு பண்ண தாம் தூம் செலவு பண்ணுவாரு. சிக்கனன்றது இருக்காது, கரெக்டுங்களா? சரி, அதே மாதிரி நேரத்துக்கு தூங்க மாட்டாரு, ரொம்ப லேட்டா தூங்குவார. பாத்தீங்களா, இப்போ கும்பகர்ணன் மாதிரி பண்றாருன்றீங்க. சரி, இப்போ உங்க பையனுக்கு வந்து கல்யாண வாழ்க்கை அக்டோபருக்கு மேல நல்லா இருக்கு. நான் சொன்ன மாதிரி அந்த 7ஆம் இடம் பொருத்தமும் யோனி பொருத்தமும் பார்த்து செய்யணும். அப்படி நீங்க பார்த்து செய்யாம இருந்தீங்கன்னா நிச்சயமா பிரச்சனைகள் வரும். ஏன்னா இவருக்கு கலத்திர தோஷம் இருக்கு. கலத்திர தோஷம் இருந்தாதான் இந்த மாதிரி அந்த லவ் அஃபேர் எல்லாம் வரும். அது ஏற்கனவே நடந்து முடிஞ்சு போச்சு. அதான் இனிமேற்பட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னா அதுக்கு பரிகாரம் நம்ம பண்ணணும், சரிங்களா? ஸோ இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு அதை பற்றி விளக்கம் தெரிஞ்சுக்கிங்க. நீங்கள் நாளைக்கு கூட ஃபோன் பண்ணலாம், சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் ஒரே நாளில் ஃபோன் பண்ணிங்கன்னா லைன் கிடைக்காது. நீங்கள் ஒரு வாரத்துக்குள்ளே எப்போ வேணால் ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.